மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 12 காய்கறிகளையும் நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம், உணவாகவும் சாப்பிடலாம். இந்த 12 காய்கறிகள் எவை எவைனா, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நம்ம வீட்டுக்கு புரோகிதம் பண்ண புரோகிதரை கூப்பிட்டா என்னென்ன காய் கேட்டு வாங்குவீங்க? பூசணிக்காய், தேங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், பீர்க்கங்காய், முருங்கை, என்னைக்காவது கேரட்டு, பீட்ரூட்டு, காலிஃப்ளவரு, புரோக்கோலி என்னைக்காச்சும் கேட்டு வாங்கியிருக்காங்களா? யோசிச்சு பார்க்கணும். காலங்கள் கடந்தாலும் இன்றைக்கும் அந்த ஒரு நிகழ்வுக்கு அவர்கள் கேட்டு வாங்கக்கூடிய காய் நம்மளுடைய, நாம் என்ன செய்வோம், அந்த காயை வாங்கவே மாட்டோம். நமக்கு தெரிஞ்சது கேரட்டு, பீட்ரூட்டு, முள்ளங்கி, காலிஃப்ளவரு, இது எல்லாமே நம்மளுடைய சீதோசன நிலையில் விளையக்கூடிய காய்கறிகளா? அப்ப அவர்களுக்கு இது பிரதான உணவு. அங்க இந்த வெள்ளைப்பூசணிக்காய் விளையாது, முருங்கைக்காய் விளையாது, கத்திரிக்காய் விளையாது, கீரை விளையாது. அவர்களுக்கு அங்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகள் தான் அவர்களுக்கு உணவு. நம்மளுடையது சீதோசன நிலை, வெப்ப மண்டல பகுதி. நமக்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும். சொன்னாங்களா இல்லையா? பூமிக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும். அதுல குறிப்பா ரெண்டு கிழங்குகளுக்கு மட்டும் விதிவிலக்கு வச்சாங்க. என்னென்ன கிழங்கு? கருணை கிழங்கு, சேனக்கிழங்கு. இந்த ரெண்டு கிழங்கும் மனிதனுடைய உடம்புக்கு குளிர்ச்சிகளை உருவாக்கக்கூடியது. அப்போ கீழே இருக்கக்கூடிய கிழங்குகளை தவிர்க்கணும். நம்ம என்ன செய்வீங்க? அதைத்தான் சாப்பிட்றோம். வாரத்துக்கு 3 நாள் பீட்ரூட் இல்லாமல் சாப்பிட்றதில்ல. கேரட்டு, இந்த வெள்ளைப்பூசணிக்காய் வாங்குவோம். எதுக்கு வாங்குவோம்? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சி வாங்கி அதுக்கு மேலே ஒரு சூடத்தை பத்த வச்சு கம்பெனிக்கோ வாகனத்துக்கோ சுற்றி நடு ரோட்டில் போட்டு உடச்சி டூ வீலர்காரனை கீழே விழ வச்சு பக்கத்தில் இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வச்சுருவோம். அதைத்தானே செய்கிறோம். இந்த அரசாணிக்காய் என்ன பண்ணுவோம்? எப்பயும் தொடமாட்டோம். இனி அடுத்த மாதம் தை மாதம் 1ஆம் தேதி வருதுன்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் இந்த அரசாணிக்காயை வாங்கிட்டு அன்னைக்கோடு சமைச்சு, அன்னைக்கு தொடக்கமும் அன்றுதான், இறுதியும் அன்றுதான், முடிவும் அன்றுதான். அதுக்கு அடுத்த வருஷம் தான் அந்த அரசாணிக்காயை தேடி பிடிப்போம். அதை அவ்வளவு அற்புதமான உள்ள காய்கறிகள் எல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு மற்ற காய்கறிகளை எடுக்க வேண்டாம் சொல்ல, எடுத்துக்கங்க. எந்த காய் எடுக்கணுமோ எடுத்துக்கங்க. ஆனால் நீங்கள் எந்த சீதோசன நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சீதோசன நிலையில் விளையக்கூடிய காய்களுக்கும் கீரைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதுதான். அப்ப எத்தனையோ காய்கறிகள் இருந்தாலும் அத்தனை காய்கறிகளை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. மருந்தாக 12 காய்கறிகளை தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அந்த 12 காய்கறிகள் எவை எவை என்பதை பார்க்கலாம். 1, வெண்பூசணிக்காய். 2, கத்திரிக்காய். 3, கொத்தவரங்காய். 4, பொடலங்காய். 5, அரசாணிக்காய் அல்லது பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் அல்லது கல்யாண பூசணிக்காய். தென் மாவட்டத்தில் அதற்கு பெயர் தான் பூசணிக்காய். அதாவது 5வது காய் இந்த காய். இங்கே கொங்கு மண்டலத்தில் இதற்கு பேர் அரசாணிக்காய். கோவையில் அரசாணிக்காய். தென் மாவட்டத்தில் பூசணிக்காயே இதுதான். அங்கே வெள்ளை பூசணிக்காய்க்கு தடியங்காம்பாங்க அவங்க, ஓகேங்களா? இது மஞ்சள் பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய் அல்லது கல்யாண பூசணிக்காய், இத்தனை பெயர்களில் வழங்கக்கூடிய ஒரு காய் இந்த அரசாணிக்காய். 6வது காய் கோவக்காய். இதெல்லாம் நம்ம செடி கொடியோடு பார்த்ததோட சரி, கிளி நல்லா சாப்பிட்டு பேசாத கிளியும் பேசும். நம்ம கோவக்காய் சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? நல்லா வறுத்து எண்ணெயில் போட்டு மிதக்க போட்டு புளிக்குழம்பு ஊற்றி நல்ல காரத்தை போட்டு உச்சந்தலையில் வேர்த்து ஒழுகி ஃபேனை அஞ்சில் வச்சு இடுப்பு பெல்ட்டை லூஸ் பண்ணி ரவுண்டு கட்டி அடித்தா அந்த கோவக்காய்னால நோய் தானே வரும். கோவக்காய், 6வது காய் கோவக்காய். 7வது காய் முருங்கை. 8வது காய் பீர்க்கங்காய். 9வது காய் தேங்காய். 10வது காய்
எலும்புச்சம்பழம் இது காயா பழமா எலும்புச்சம்பழம் உண்மையான பெயர் என்ன எலும்புச்சம்பழத்திற்கு உண்மையான பெயர் என்ன தேசிக்காய் தேசிக்காய் எலும்புச்சம்பழத்துக்கு உண்மையான பெயர் தேசிக்காய் ரைட்டுங்களா 11 வெண்டைக்காய் 12 நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வாழைக்காய் அப்போ முதல் காய் வெண்பூசணிக்காய் இரண்டாவது காய் கத்திரிக்காய் மூன்றாவது காய் கொத்தவரங்காய் நான்காவது காய் பொடலங்காய் ஐந்தாவது காய் அரசாணிக்காய் ஆறாவது காய் கோவக்காய் ஏழாவது காய் முருங்கை எட்டாவது காய் பீர்க்கங்காய் ஒன்பதாவது காய் தேங்காய் பத்தாவது காய் தேசிக்காய் என்று சொல்லக்கூடிய எலும்புச்சம்பழம் பதினோராவது காய் வெண்டைக்காய் பனிரெண்டாவது காய் நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு ரைட்டுங்களா இந்த 12 காய்கறிகள் தான் அதி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ நீங்கள் யோசிக்கலாம் மற்ற காய்கறிகளை முக்கியத்துவம் இல்லையானே எல்லா காய்கறிகளும் முக்கியத்துவம் தான் அதில் எது தி பெஸ்ட்டோ அதை தேர்ந்தெடுத்திருக்கோம் ஓகேங்களா இந்த 12 காய்கறிகளையும் நீங்கள் மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம் மருந்தாக எடுத்துக்கொள்வது எப்படி பச்சையாக தோளோடு சதையோடு விதையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த ஒரு கேள்வி பச்சையாக சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன ஆடு மாடா கேள்வி வருமா இல்லையா உண்மையிலேயே ஓர் அறிவில் இருந்து ஐந்தறிவு ஜீவன்கள் வரை அது உண்ணக்கூடிய உணவுகளை வறுத்து சாப்பிடுகிறதா அல்லது பொறிச்சு சாப்பிடுகிறதா மேல இருக்கக்கூடிய தோலை சீவி குப்பையில போட்டு நடுவில் இருக்கக்கூடிய விதையை தூக்கி கீழே போட்டு அந்த சதையை தூக்கி நல்லா கொதிக்க வச்சு மசாலா போட்டு சாப்பிடுகிறதா எப்படி சாப்பிடுகிறது பச்சையா சாப்பிட்டதுனாலதான் அது ஆரோக்கியமாக இருக்கு யானைக்கு என்னைக்காச்சும் மூட்டு தேய்மானம் வந்திருக்கா நின்னுக்கிட்டே தானே இருக்கு யானைக்கு மூட்டு தேய்மானம் வந்திருக்கா இல்லை வெரிகோஸ் வைன் வந்திருக்கா சிங்கத்துக்கு வயசாகி சொல்லிட்டு கண் பார்வையில் குறைபாடு வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் கண்ணாடி போட வந்திருக்கா எந்த ஒரு விலங்கும் வருவது கிடையாது புரிஞ்சிருச்சா ஆனால் வரும் எந்த விலங்குக்கு நாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு வரும் அது நம்மளோட சேர்ந்தது நாம் தயிர் சாதம் சாப்பிட்டா அதுக்கு தயிர் சாதம் தான் கொடுக்குறோம் அவனுடைய குணத்தவே நம்ம மாத்துறோம் அப்போ அதுக்கு நோய் வராமல் என்ன செய்யும் ஆனால் இயற்கையாக காடுகளில் திரிந்து கொண்டிருக்கின்ற ஓர் அறிவில் இருந்து ஐந்தறிவு ஜீவன்கள் வரை அதுகளுக்கு நோய்கள் என்பது கிடையாது பற்றாக்குறை லைஃப் வராது ஆரோக்கியத்தோடு இருக்கும் அது எப்படி சாப்பிடுகிறது எப்படி சாப்பிடுது கேட்டா சொல்ல அதுக்கு அஞ்சறிவு சார் சொல்லுவீங்களா இல்லையா அதுக்கு அஞ்சறிவு பச்சையா தான் சாப்பிடும் எங்களுக்கு எத்தனை அறிவு சரி எத்தனை பேர் இங்க 6 அறிவு உள்ளவர்கள் சொல்லுங்க பாப்போம் 6 அறிவு உள்ளவர்கள் எத்தனை பேர் யாருக்கு இல்லையா அதுலயும் டவுட் வந்துருச்சு ஆனா 5 அறிவு பெரியதா 6 அறிவு பெரியதா ஆமா கவிஞர் வைரமுத்து சொல்லியிருப்பார் 5 பெரியதா 6 பெரியதா எந்த ஒரு உயிரினமும் இறைப்பைக்கு மேல இன்னொரு வயிறை வளர்ப்பது இல்லை எங்கையாவது தொப்பை கிளியோ தொப்பை முயலோ பார்த்தது உண்டா எந்த விலங்கிற்காவது சக்கரை வியாதி என்றென்று உண்டா பறவைக்கு வேர்ப்பது இல்லை பறவைகள் கூடு கட்டி வாடகைக்கு விடுவது இல்லை விலங்குகள் தேவையற்ற நிலம் திருடுவது இல்லை கவனி மனிதனே கூட்டு வாழ்க்கை குலையாதிருப்பதே காட்டுக்குள் தான் அறிந்தால் ஆச்சரியங்கொள்வாய் உடம்பை உடம்புக்குள் புதைக்கும் தொழுநோய் விலங்குகளுக்கு இல்லை இதையும் புரிந்து கொள் கற்ப வாசனை கண்டுகொண்டால் காலை பசுவை சேர்வது இல்லை ஒருவனுக்கு ஒருத்தி உனக்கு வார்த்தை புறாவிற்கோ வாழ்க்கை எந்த ஒரு புறாவும் தன் ஜோடியின்றி பிற ஜோடி தொடுவது இல்லை பூகம்பம் வருது எனில் அங்கெங்கும் அலைபாயும் விலங்கினங்கள் அடிவயிற்றில் சிறகடிக்கும் பறவைகள் அங்கெங்கும் அலைபோதும் மனிதா இப்பொழுது சொல் 5 அறிவு பெரியதா 6 அறிவு பெரியதா
அஞ்சு தானே. அதுக்கடுத்து மாண்டால், மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, யானையினுடைய பல் அலங்காரம், ஒட்டகத்தினுடைய எலும்பு ஆபரணம். மனிதா, நீ மாண்டால் ஒரு சிலரை இந்த மண் கூட நிராகரிக்கும் என்பதைத்தானே தீயிலிட்டு பொசுக்குகிறார்கள். இப்பொழுது சொல், ஐந்தறிவு பெரியதா ஆறறிவு பெரியதா? மனிதன் வாழ்வதற்காகத்தான் விலங்கினுடைய பாலை குடிக்கிறோம் இல்லையா? எந்த ஒரு விலங்கு கூட்டி வாழ்வதற்கு மனித பாலை குடிக்கின்றோமா? இல்லை இல்லை. அப்ப ஐந்தறிவு பெரியதா ஆறறிவு பெரியதா என்று கேட்டால் எது பெருசு? அப்படி எதுக்கு சார் ஆறாவது அறிவு கொடுத்தான்? சிந்திக்கணும், பகுத்து ஆராயணும். நான் செய்யக்கூடிய செயல்கள் சரியா தவறா என்பதை ஆராய்ந்து செய்ய வேண்டும். அப்போ அதனுடைய இயற்கையிலேயே ஒவ்வொரு உயிரினத்துக்கு என்ன உணவு படைக்கப்பட்டிருக்கின்றதோ இறக்கும் தருவாய் வரை அந்த உணவைத்தான் அது எடுக்கும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது, மானு பசித்தாலும் மாமிசத்தை திங்காது இல்லையா? அது அதுக்கு இயற்கைப்பட்ட என்னென்ன உணவுகள் தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சரி. அப்போ ஒரு கேள்வி வரும், அசைவம் நல்லதா கெட்டதா? இதுக்கு முன்னாடி அதை கேட்போம். இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா? எதை வேணாலும் சாப்பிடுங்க சார், ரைட்டுங்களா? நீங்கள் சைவம் சாப்பிட்டாலும் சரி அசைவம் சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் சைவமோ அசைவமோ சாப்பிட்டால், அசைவத்தை சாப்பிட்டால் இறைவன் கோபித்து கொள்வார் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. நீங்கள் அசைவத்தை சாப்பிட்டால் இறைவன் உங்களை தண்டிப்பான் என்பதற்கும் எந்தவித சான்றும் கிடையாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுக்கும் உங்களுடைய உணர்வுக்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் சாப்பிடக்கூடிய உங்கள் உணவுக்கும் உங்கள் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. உங்கள் உயிருக்கும் உங்கள் மனதிற்கும் சம்பந்தம் உண்டு. உங்கள் மனதிற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ நீங்கள் எந்த உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. அப்போ அசைவம் தான் சாப்பிடணும், சைவம் தான் சாப்பிடணும் இல்லை. நன்கு அசைவம் சாப்பிடுகிறவராக இருந்தால் உழைக்கிற மாதிரி இருக்கணும், நன்கு வேர்வை சிந்தி உழைக்கணும். சாப்பிட்ட உணவு கலோரி எரிக்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பை போடுவதாக இருந்தால் அசைவமும் உங்களுக்கு மருந்தாக மாறும். ஆனால் இன்னைக்கு நம்ம உடல் உழைப்பே என்பதே கிடையாது. சேர்ல தான் உட்காந்துருக்கோம், ஏசி ரூம்ல தான் போறோம், ஏசி கார்ல தான் போறோம். அப்ப உடல் உழைப்பே இல்லாத பட்சத்துல நீங்கள் அசைவ உணவை சாப்பிட்டால் அந்த உணவு கலோரி எரிக்கப்படுவதற்கு உங்களுடைய உடல் எரிசக்திகள் தூண்டப்படாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த உணவே உங்களுக்கு நோய்களை உருவாக்க ஆரம்பிக்கும். அப்ப நமக்கு உடல் உழைப்பு இல்லாத பட்சத்துல எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய காய்களும் கீரைகளும் தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால எந்த உணவுக்கும் இங்கே போட்டி கிடையாது, எந்த உணவை வேண்டாம் என்று சொல்லவில்லை. இன்றைய சூழ்நிலையில் உடல் உழைப்பு இல்லாமல் மூளைக்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற நாம் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு வகைகளில் இந்த காய்களும் கீரைகளுக்கு தான் முக்கிய பங்கு. அதனால தான் அதை உணவை மருந்தாக்கும் கலையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், ரைட்டுங்களா? அப்போ இந்த 12 காய்கறிகள், இப்போ ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா, ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா எது எந்த அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும்? பொதுவாகவே ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றம், பாராளுமன்றத்தினுடைய ஒரு மந்திரி தொகுப்பு, பல மந்திரிகளுடைய கூட்டமைப்பு இருந்தாதான் ஒரு நாட்டை பாதுகாக்க முடியும். அப்போ ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு எப்படி மந்திரிமார்கள் தேவையோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பை நிர்வகிப்பதற்கு இந்த 12 மந்திரிகள் தேவை. ஒரு நாட்டிற்கு மிக மிக முக்கிய மந்திரிகள் என்று சொன்னால் 12 மந்திரிகள் தான் மிக மிக முக்கியம். ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கே 12 மந்திரிகள் மிக மிக முக்கியம். அந்த 12 மந்திரிகள் தான் நாம் சொன்ன 12 காய்கறிகளும். அப்ப இந்த காய்கறிகளுக்கும் மந்திரிகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை நாம் பார்க்கலாம். எந்த மந்திரி எந்த காயை சார்ந்தது? அப்ப இந்த மந்திரியினுடைய வேலை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வேலையை தான் அந்த காய் செய்யும். அப்ப முதல்ல இந்த வெள்ள பூசணிக்காய் என்று சொன்னமே, இந்த வெள்ள பூசணிக்காய் எந்த மந்திரி எந்த இலாகாவை தொடும்? இந்த எந்த மந்திரி சபை வெள்ள பூசணிக்காய்க்கு வெளியுறவுத்துறை மினிஸ்டர். வெளியுறவுத்துறை, ஒரு நாட்டு நன்றாக இருக்கணும்னா வெளியுறவுத்துறை எப்படி இருக்கணும்? வெளியுறவுத்துறை நன்றாக செயல்பட்டால் தான் இங்கே நல்லா இருக்க முடியும். அப்போ நமது உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நன்றாக இருக்கணும்னா
வெளியுறவுத்துறை நன்றாக இருக்க வேண்டும். அப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று சொல்லக்கூடிய காய் எது? வெண்பூசணி காய். ஓகேங்களா? அதற்கு அடுத்த காய் கத்திரிக்காய். அப்ப இந்த கத்திரிக்காய் எந்த மந்திரி சபையை குறிக்கும் என்று கேட்டால், ஒரு நாடு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால், செல்வ செழிப்பாக பஞ்சப்பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், அந்த நாட்டில் எந்த துறை நன்கு வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும்? நீர்வளத்துறை. மழை நன்றாக பொழிந்து நீர் இருந்தால் தானே செல்வ செழிப்போடு வர முடியும். அப்ப கத்திரிக்காய் என்று சொன்னால் அவர் எந்த மினிஸ்டரை குறிக்கும்? நீர்வளத்துறை மினிஸ்டர். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து மூன்றாவது கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் என்று சொன்னால் இது எந்த மந்திரி சபை? பண்ணா ஒரு நாடு நல்ல ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அங்கு எது முக்கியமாக இருக்க வேண்டும்? எல்லா துறையிலையும் ஒரு நாடு முன்னேற்ற வேண்டும் என்றால் அங்கு அடிப்படையாக எது இருக்க வேண்டும்? ஒரு நாடு எல்லா துறையிலையும் முன்னேற்றம் அடையணும்னா அடிப்படை கல்வி நன்றாக இருக்க வேண்டுமா இல்லையா? அடிப்படை கல்வி நன்றாக இருந்தால் தானே எல்லா துறையிலையும் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ கொத்தவரங்காய் என்று சொன்னால் அது எந்த மினிஸ்டரை குறிக்கும்? கல்வித்துறை மினிஸ்டரை குறிக்கும். கல்வித்துறை இலாக்கா. அடுத்து பொடலங்காய். பொடலங்காய் யார்? இந்த பொடலங்காயை பொறுத்தளவில் ஒரு நாடு வெளியில் எவ்வளோதான் பாதுகாப்பாக இருந்தாலும், உள்ள கட்டுக்கோப்பா சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உள்ளே ஏற்படக்கூடிய தீ வினைகளை, தீயவர்களை அகற்றி உள்நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னா அதற்கு எந்த மந்திரியார் தேவை? உள்துறை மினிஸ்டர் தேவை. அப்ப இந்த பொடலங்காய் என்று சொன்னால் அப்போ பிரதமருக்கு அப்புறம் உள்துறை மந்திரி தான் மிக முக்கிய மந்திரியாக இருப்பார். அந்த அளவுக்கு உள்நாட்டினுடைய நிலவரங்களை கவனித்து அங்க இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்கி எப்பயுமே நன்றாக பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலை யாருக்கு உண்டு? உள்துறை மினிஸ்டருக்கு உண்டு. அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு மந்திரி நமது பொடலங்காய். அப்ப பொடலங்காய் என்று சொன்னால் அது உள்துறை மந்திரி. அடுத்து அரசாணிக்காய். அரசாணிக்காய் என்று சொன்னால் எல்லா மந்திரிகளுக்கும் ஒரு மந்திரி இருப்பார். அவர் யாரு? பிரதம மந்திரி. அப்ப அரசாணிக்காய் என்று சொன்னால் அது பிரதம மந்திரியை குறிக்கும். அடுத்து கோவக்காய். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மருத்துவ மந்திரி தான் அலைஞ்சுக்கிட்டே இருப்பார். யார் அவர்? சுகாதாரத்துறை மினிஸ்டர். கொரோனா பரவாம தடுக்கிறதுக்கு யார் முக்கிய பங்காற்றணும்? சுகாதார மினிஸ்டர். டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் அவர் தான் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நமது உடம்பில் பாதுகாக்கக்கூடிய, சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய மந்திரியாக இருக்கக்கூடிய நபர் யார்? கோவக்காய். ஓகேங்களா? ரைட். அடுத்து முருங்கை. அப்போ இந்த முருங்கை எந்த மந்திரியாரை குறிக்கும் என்று கேட்டால், ஒரு நாடு தொழிற்துறையில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தொழில்கள் நன்றாக நடைபெறுவதற்கு என்ன முக்கியமாக இருக்கும்? பொருளாதாரம் ஒன்று. அதற்கு தொழில், ஒரு வேலை செய்யணும்னா, ஒரு ஃபேக்டரி இயங்கணும்னா மின்சாரம் ஒன்று வேணுமா இல்லையா? அப்ப மின்சாரத்துறை மினிஸ்டர் யார்? இப்ப நமது உடம்புல இருக்கக்கூடிய, நமது உடம்புல இருக்கக்கூடிய, நிர்வகிக்கக்கூடிய மின்சாரத்துறை மந்திரி யார் என்று கேட்டால் அவர்தான் முருங்கை. அடுத்து பீர்க்கங்காய். இந்த பீர்க்கங்காய் என்று சொன்னால் நமது உடம்புல மூளையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு இடத்துக்கு கொண்டு போய் சொல்லணும். அப்ப தகவல் தொடர்பு துறை எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் சரியாக நடந்தாதான் எந்த ஒரு செயலும் நன்றாக நடைபெறும். அப்ப இந்த பீர்க்கங்காய் என்று சொன்னால் அது தகவல் தொடர்பு துறை மந்திரியை குறிக்கும். பீர்க்கங்காய் தகவல் தொடர்பு துறை மந்திரி. அதற்கடுத்து தேங்காய். அப்போ ஒரு நாடு நன்றாக முன்னேறணும்னா அது பொருளாதாரத்தை சார்ந்துதான் அமையும். அப்போ பொருளாதாரத்துறை நிபுணர் யார்? நமது காய்கறியின் மந்திரி சபையில் பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு மந்திரியார் யார் என்று கேட்டால் அவர்தான் தேங்காய். எல்லாமே கட்டமைப்பு உள்ள நல்லா இருக்கு. எதிரிகள் நம்மளை தாக்கக்கூடாது. அப்ப எதிரிகள் தாக்காம இருக்கணும்னா எதை நாம் பலப்படுத்த வேண்டும்?
பல பாதுகாப்பு துறைகளை பலப்படுத்த வேண்டும். அப்ப நமக்கு பாதுகாப்பு துறை மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று கேட்டால் அவர்தான் எலும்புச்சம்பளம் என்று சொல்லக்கூடிய தேசிக்காய். அதற்கடுத்து வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் ஒரு நாடு நன்றாக இருக்கணும்னா அங்க தொழில்துறைக்கு அந்த தொழில்துறைக்கு அத்தியாவசியமாக இருப்பது மனிதனுடைய வளம், மனித வளம் வேணும். அப்ப மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி யார் என்று கேட்டால் அவர்தான் வெண்டைக்காய். மனித வள மேம்பாட்டுத்துறை மந்திரி, ஓகேங்களா? அதற்கடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போகணும்னா எந்த துறை நன்றாக இருக்க வேண்டும்? டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை தங்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டும். அப்ப போக்குவரத்து துறை மந்திரியாக இருக்கக்கூடிய நமது காய்கறியினுடைய மந்திரி சபையில யார் இருக்கிறார்? வாழைக்காய் அல்லது வாழைப்பூவு. அப்போ ஒரு நாட்டை நிர்வகிப்பதற்கு எப்படி ஒரு மந்திரி சபை, இந்த 12 மந்திரி சபைகள் மிக முக்கிய பங்கு ஆற்றுகிறதோ அதே மாதிரி உங்கள் உடம்பை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை நிர்வகிப்பதற்கு இந்த 12 மந்திரிகள் நன்றாக இருந்தால், இந்த 12 மந்திரிகள் வாயிலாக ஒட்டுமொத்த உறுப்புகளை ஆற்றலை நாம் மேம்படுத்த முடியும். புரிஞ்சுச்சுங்களா? அப்ப எளிதாக புரியக்கூடிய ஒரு மந்திரி சபை நம் காய்கறி மந்திரி சபை. இதற்கு பேரு காய்கறி மந்திரி சபை, ரைட்? சரி, இந்த காய்களுக்கும் நம்முடைய உடம்புக்கும் என்ன தொடர்பு? நாட்டுக்கும் மந்திரிக்கும் தொடர்பு பார்த்தாச்சு. அப்ப இந்த காய்கறிகளுக்கும் நமது உடம்புல ஏற்படக்கூடிய எந்த மண்டலம் சார்ந்த குறைபாடுகளுக்கு இது தீர்வாக அமையப் போகிறது என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப நமது உடம்புல எத்தனை மண்டலங்கள் இருக்கிறது? மண்டலங்கள் என்றால் என்ன? அதான கேள்வி. மண்டலங்கள் என்றால் என்ன? இப்போ ஈரோடு மாநகராட்சி, இந்த ஈரோடு மாநகராட்சி எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது? 4. அந்த ஒரு மண்டலம் சொன்னோம்னா ஒரு மண்டலம் 4 பிரிக்கிறாங்க. அந்த ஒரு மண்டலத்தில் எதை சேர்த்து ஒரு மண்டலம் என்று தீர்மானிப்பார்கள்? பல வார்டுகளுடைய தொகுப்பு ஒரு மண்டலம், இல்லையா? அது அடிப்படை. ஒரு வார்டு எடுத்தா தனி வார்டா போயிடும். பல வார்டுகளுடைய தொகுப்பு ஒரு மண்டலம். அதே மாதிரி ஈரோடு மாநகராட்சிய இருக்கக்கூடிய 60-70 வார்டை 4 பிரிச்சு 4 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. அதே தான் இங்க உடம்புக்கு. பல உறுப்புகளினுடைய தொகுப்பு மண்டலம். பல உறுப்புகள், ஒரு உறுப்பு மட்டும் கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை இணைத்து ஒரு மண்டலம். அப்ப அந்த உறுப்புகள் எப்படி இணைக்கப்படும்? பல திசுக்களினால் ஆனது உறுப்பு. திசுக்கள் எதனால் ஆனது? பல செல்களால் கட்டமைக்கப்பட்ட, மனிதனுடைய உடம்பு என்பது செல்களால் கட்டமைக்கப்பட்டது. பல செல்கள் சேர்ந்தது திசுக்கள், பல திசுக்கள் சேர்ந்தது உறுப்புகள், பல உறுப்புகள் சேர்ந்தது ஒரு மண்டலம். இப்படி மனிதனுடைய உடம்பை 12 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல முதல் மண்டலம், முதல் மண்டலம் ஜீரண மண்டலம் அல்லது செரிமான மண்டலம். ஜீரண மண்டலம்னா எதை குறிக்கும்? வயிறு. அது மட்டும் கிடையாது, ரைட்டா? வயிறு, உணவு குழாய், நாக்கு, தொண்டை, இறைப்பை, கல்லீரல், பித்தப்பை, கணையம், மலக்குடல், மலவாய். அப்போ செரிமான மண்டலம் சொன்னால் இதுக்குள்ள எங்க வேணாலும் பிரச்சனை வரலாம். அப்போ இத்தனை உறுப்புகளுடைய தொகுப்பு தான் ஒரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இத்தனை மண்டலங்கள், இந்த உறுப்புகள்ல எங்க பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவனாக இருக்கக்கூடிய ஒரு காய் யார் அவர்? வெண்பூசணிக்காய். அப்ப செரிமான மண்டல பிரச்சனைகள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஜீரண நலத்துறை மருத்துவர் யார் என்று கேட்டால் அவர்தான் நமது வீட்டில் உள்ள வெண்பூசணிக்காய், ஓகேங்களா? கேஸ்ட்ரோன்டராலஜி சொல்லும் இல்லையா, செரிமானம், ஜீரண நலத்துறை மருத்துவர். இரண்டாவது காய் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்
அதுக்கு என்ன மினிஸ்டர் போட்டிருக்கோம்? நீர்வளத்துறை மினிஸ்டர் போட்டிருக்கோம். அப்ப நமது உடம்புல நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய உறுப்பு எது? சிறுநீரகம். அப்ப சிறுநீரக மருத்துவ நிபுணர் யார் என்று கேட்டால் கத்திரிக்காய். சிறுநீரக சார்ந்த குறைபாடுகளுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்தாக விளங்கக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். நமக்கு தெரிஞ்சிருக்கும், கத்திரிக்காய் நாங்கள் சிறுநீரகத்துக்கு சார்ந்த குறைபாடு இருந்தால் சுரக்காய் தான் சார் சாப்பிடுவோம். சுரக்காயில் தான் நிறைய பலன் இருக்குண்ணா. சுரக்காயை விட அப்பனுக்கு அப்பன் தான் இந்த கத்திரிக்காய். அதை நம்ம என்ன சொன்னோம், தி பெஸ்ட், இருக்க காயிலேயே பெஸ்ட். சுரக்காய் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லல. சுரக்காய் சாப்பிட்டால் ஒரு குறைபாடு தீரும், கத்திரிக்காய் சாப்பிட்டால் மூன்று குறைபாடு தீரும். ஏன்னா பித்தம் கன்றே கபம் தீர்த்து விடும், முத்தோசத்தையும் போக்கக்கூடிய ஒரே காய் கத்திரிக்காய். வாதம் பித்தம் கபம் மூன்று தோசங்களையும் சமநிலைப்படுத்துவதற்கு உதவக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். எங்க சார், எங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா கரப்பானே, கத்திரிக்காய் சாப்பிட்டா அலர்ஜி பாதி பேத்துக்கு இருக்கும். எத்தனை பேர் கத்திரிக்காய் சாப்பிட்டா பிடிக்காது? ஒன்று ரெண்டு மூணு நாலு. நாளைக்கு என்ன செய்யறீங்க? இதே கத்திரிக்காயை சாப்பிட்றீங்க. எப்படி சாப்பிட்றீங்க? இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு நாளைக்கு சாப்பிடுங்க. யார் யாருக்கு அலர்ஜின்னு சொன்னீங்களோ யாருக்குமே வராது. ஏன்னா நீங்க சாப்பிடாம உங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டு பாருங்க, உணவை அவனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு யார் யாருக்கு அலர்ஜி என்று சொன்னவர்கள் எல்லாம் நாளைக்கு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்டு அதனுடைய டேஸ்ட்டை உணருங்க. அப்போ இத்தனை நாள் சாப்பிட்ட முறை தவறு என்பது நாளைக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ கத்திரிக்காய் பித்தம் கன்றை கபம் தீர்த்து விடும், முத்தோசத்தையும் போக்கக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். இன்னொன்று, இந்த கத்திரிக்காயில் பொதுவாக அந்த கத்திரிக்காய் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? எந்த கத்திரிக்காயில் பூச்சி இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காயில் புழு இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காய் வாடி வதங்கி போய் இருக்கிறதோ, எந்த கத்திரிக்காய் விதை இருக்கிறதோ, இந்த காயை காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாதா? அதைத்தான் சாப்பிடணும், தூக்கி போடக்கூடாது. அப்போ கத்திரிக்காயில் புழு இருக்கணும், கத்திரிக்காயில் பூச்சி இருக்கணும், கத்திரிக்காய் வாடி வதங்கி போயிருக்கணும். அதை விட முக்கியம், அந்த கத்திரிக்காயில் விதை இருக்கணும். சீட்லெஸ் காய்கறிகளை வாங்கினால் உங்கள் குடும்பமும் சீட்லெஸ் ஆகத்தான் மாறும். ஓகேங்களா? அப்போ நம்ம குடும்பம் தலைக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா விதை வேணும், ரைட்டுங்களா? அப்போ விதை உள்ள காய்கறிகளை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், பூச்சி உள்ள காய்கறிகளை தான் பயன்படுத்த வேண்டும், வாடி வதங்கி போய் இருக்கக்கூடிய காய்கறிகளை தான் பயன்படுத்த வேண்டும். ஏசிக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடிய காய்கறிகளை என்ன செய்யக்கூடாது? முடிந்த அளவுக்கு பார்க்கும். ஓகேங்களா? பதப்படுத்தக்கூடாது. பதப்படுத்தின காய் என்றைக்குமே நமக்கு பயன் தராது. ஒரு காய் இரண்டு நாள் மூன்று நாள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த கத்திரிக்காய் வேற என்ன இருக்க? சிறுநீரகம் சார்ந்த செயலிழப்பு. இப்போ ஒரு சில பேத்துக்கு பாருங்க, சிறுநீரக செயலிழப்பு வந்து மருத்துவர்கிட்ட சிகிச்சைக்கு போயிருப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, முதலில் கத்திரிக்காயை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார்கள். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். கத்திரிக்காயை எதற்காக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஐயா? அவ்வளவுதான் சொல்லிவாங்க ஒழிய அது ஏன் எதற்கு என்று சொல்வது கிடையாது. அப்போ உண்மையிலேயே சிறுநீரக செயலிழப்பை சீராக்க உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் கத்திரிக்காய். எதற்காக இதை பரிந்துரைக்கிறோம் என்று கேட்டால், இருக்க காய்கறியிலே லோ பொட்டாசியம், லோ கால்சியம், லோ பாஸ்பரஸ் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். அப்போ இதை எடுக்கணுமா வேண்டாமா? எடுத்தா நீங்கள் பொழைப்பீங்க, எடுக்கலைன்னா நாங்கள் பொழைப்போம். அதை மருந்து சாப்பிடும் பொழுது பத்தியத்திற்கு உட்பட்டது. எதற்கு? மருந்துகள் சாப்பிடும் பொழுது. எந்த மருந்து? சித்த மருந்தோ ஆயுர்வேதமோ ஒரு சில மருந்துகளை சாப்பிடும் பொழுது இந்த காய்கறிகள் பத்தியத்திற்கு உட்பட்டது. காரணம், இந்த காய்கறிகளை சாப்பிட்டு கொண்டு நீங்கள் நோய்களுக்கு மருந்து எடுத்து கொண்டிருந்தால் அந்த மருந்தினுடைய வீரியத்தை இது முறித்துவிடும் என்பதற்காக மருந்து எடுக்கக்கூடிய நாட்களில் மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் இது பத்திய காய்கறிகளாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மளுடைய அடிப்படையில் உணவுதான் மருந்து, இங்கே மருந்துக்கே வேலை இல்லை.
அப்ப எல்லா காய்கறிகளும் இங்க மருந்தாக எடுத்துக்கொள்ளலாம். லோ பாஸ்பரஸ், ஓகேங்களா? சிறுநீரக செயலிழப்புகளுக்கு அற்புதமான காய். அதை விட முக்கியம், கேன்சர் புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு உதவக்கூடிய ஒரு காய் கத்திரிக்காய். அதை விட இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் வீட்டுக்கு ஒரு சர்க்கரை வியாதியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற அந்த சர்க்கரை நோய்க்கு அருமருந்து கத்திரிக்காய்.